16 வயசுல நான் லோக்கல் சேனல்ல பார்ட் டைம்க்கு வேலை பாக்குறேன். அப்ப நான் பிளஸ் ஒன் படிச்சுட்டு இருந்தேன். சரி, பிளஸ் ஒன் லீவ்ல ஈவினிங் என்ன பண்ணலாம்ங்கிறப்போ அங்க லோக்கல் சேனல்ல நியூஸ் ரீடர் ஒரு வாரம் லீவ். நான் தமிழ் பேச்சு போட்டியில நல்லா பேசுவேன் அப்படிங்கறதுனால அந்த கேமரா பர்சன் அப்பா கிட்ட வந்து, பாப்பாவை நீங்க ஒரு வாரம் நியூஸ் படிக்க அனுப்புங்க அப்படின்னு சொன்னப்போ என்கிட்ட கேட்டாங்க. சரி, நமக்கு தான் தமிழ் நல்லா படிக்க வருமே, நம்ம போய் நம்ம நியூஸ் படிப்போம் அப்படின்னு நான் போனப்போ ரொம்ப பயமா இருந்தது. ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் டிவியில வந்துட்டு நியூஸ் படிக்கிறவங்க அப்படிங்கறது கையில பார்த்துதான் படிப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் டைம் ப்ராம்ப்டர் முன்னாடி எல்லாம் போய் உட்காரும் போது ரொம்ப பதட்டமா இருந்தது. அன்னைக்கு எனக்கு சேலரி எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 50 ரூபாய். பணம் வந்து பெரிய விஷயமா தெரியல, புதுசா ஒரு விஷயத்த கத்துக்க போறோம் அப்படிங்கறது தான் எனக்கு அன்னைக்கு தோணிட்டே இருந்தது. ஆனா அது எனக்கு முழு நேர கெரியரா மாறும் அப்படின்னு நான் கனவுலயே நினைச்சு பார்க்கல. அப்போ நியூஸ் ரீடரா நான் 16 வயசுல வேலை பார்த்துட்டு இருக்கும் போது எல்லாருமே நியூஸ் படிச்சு முடிச்சுட்டு வெளில வந்தோடனே சொல்லுவாங்க, நான் நேத்து உன்ன டிவியில பார்த்தேன், நான் முந்தா நேத்து உன்ன டிவியில பார்த்தேன், ரொம்ப நல்லா படிச்ச அப்படின்னு சொல்லும் போதுதான் ஓகே, எல்லாருக்குமே வந்து நம்மள நல்லா தெரியுது, நம்ம நல்லா படிக்கிறோம் போல, சரி நம்ம புதுசா இதை வந்து கெரியரா நம்ம ஃபார்ம் பண்ணுவோம். ஏன்னா என் வீட்டுல எல்லாருமே டீச்சர்ஸ், நானுமே படிச்சது எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் வித் பிஎட் தான். ஆனா புதுசா ஏதாவது பண்ணணும், புதுசா ஏதாவது கத்துக்கணும் அப்படிங்கறதுனாலதான் நான் மீடியாவே செலக்ட் பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்கான முதல் அடி 16 வயசுல நான் லோக்கல் சேனல்ல நியூஸ் ரீடரா வேலை பார்த்தது.